அண்ணா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அண்ணா. ஆமா, அப்பா வந்து நம்மளுக்கு கிஃப்ட் வாங்கி வர சொன்னாங்கல்ல, வாங்கிட்டு வருவாங்களா? பசங்களா, என்ன எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்குறீங்க? உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேண்ணா. அந்த கிஃப்ட்டு பேர் என்ன தெரியுமா? பாப்பிட் கிஃப்ட்டு. சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச பொருள்லாம் நிறைய இருக்கும். என்னது பாப்பிட் கிஃப்ட்டா? அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, சீக்கிரமாக தாங்கப்பா. ஆமாண்டா சிவா, மார்க்கெட்டில் ரொம்ப புதுசாக வந்துருந்துச்சான். அந்த கிஃப்ட்டு பேர் பாப்பிட் கிஃப்ட்னு சொன்னாங்க. சரி, உனக்கு ரொம்ப பிடிக்கணும்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இரு, எடுத்துகிட்டு வரேன். இதோ இருக்கு பாரு, இது தான். எவ்வளோ பெருசாக வாங்கி வந்திருக்கேன் பார்த்தியா? இதுக்குள்ளே சின்ன சின்னதாக நிறைய பாப்பிட் கிஃப்ட் இருக்கும். நீங்கள் எல்லாருமே சண்டை போடாமல் ஒன்று ஒன்றா பிரித்து பாருங்கள். நிறைய விளாடுற பொருள் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு தான். ஆனால் யாரும் சண்டை போடாமல் கரெக்டாக பிரித்து பார்த்துக்கணும். உள்ளே சாக்லேட் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்கடா. சிவா, அம்மா எங்கே இருக்கா? எங்கே ஆளையே காணோம்? அப்பா, அம்மா வந்து கிச்சனில் சமையல் செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. அப்பா, இந்த கிஃப்ட்லாம் நாங்களே சண்டை போடாமல் பிரிச்சுக்கிறோம்ப்பா. நான் சண்டைலாம் போட மாட்டேன், நீங்கள் போங்கப்பா. சண்டை போடாமல் இருந்தால் சரி தான். ஏ அனு, இந்த பாரு இவ்வளோ கிஃப்ட்னு. அப்பா சொன்ன மாதிரி நிறைய கிஃப்ட் இருக்கானோ. நானும் நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்கலாம். அனு, சிவா, நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐ, உள்ளே டபக்கம் போயிடுச்சே. ஏ, இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. வாவ், ஒயிட் கலரில் சிங்கம் இருக்குது. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன். நான் இந்த சிங்கத்தை என்னோட கீ செயின் பேக்கில் போட்டுப்பேன். சூப்பராக இருக்குது. அடுத்து நான் தான் பிரிப்பேனே. எனக்கு பாரு, உங்களை விட சூப்பராக. ஐயோ, இது என்னது இது? ஐயோ அனு, இது வந்து ஷூ. கீச்சைன்லயே ஷூ மாதிரி இருக்கானோ. ஏ, இது சூப்பராக இருக்கானோ. உனக்கு என்ன வந்தது பாரு, எனக்கு தான் சூப்பராக இருக்கே. அடுத்து என்ன வரும் அடுத்து? ஐ, இது வந்து கீ, நல்லா இருக்கு. ஏ இரு அண்ணா, அப்பா தான் நிறைய வாங்கியிருக்காங்கல்ல, எல்லாருமே பிரிக்கலாம். நீனும் கொஞ்சம் கொஞ்சம் பிரி, நானும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிக்கிறானோ. சரியா, இங்கே பற்றியா ஷூ வந்துருக்குது. எனக்கு மட்டும் வெறும் ஷூவாக வருது. போகணும், நீனே பிரி. ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கானோ. எனக்கு தாயன். இப்போ நான் தான் பிரிப்பேனே, நீங்களே பிரிச்சின்னு இருக்கிறீங்க. நான் பிரிப்பேன், எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். சரியா, இங்கே பார்த்தீங்களா, ஒரு குட்டி சீப்பு வருது. அழகாக இருக்குல்ல, என் பொம்மைக்கெல்லாம் தலை வாரி விடுவேன் இந்த சீப்பு வச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ நான் தான்
எனக்கும் தானும் சாக்லேட்டு, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம். அடுத்து நான் தான், எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஐ ஐயோ, உள்ள ஒண்ணுமே இல்லையே. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இங்க பாரு. ஐயோ, எனக்கு மட்டும் கலர் கலரா சிங்கமாவே வருது. எனக்கு பிடிக்கவே இல்லப்ப அந்த கிஃப்ட்டு. அடுத்து நான் தானே. ஐய், செம்மையா இருக்கு, இங்க பாரு அனு. இது எலை சரி ரவுண்ட் ரவுண்டா கேக் மாதிரியே இருக்கானோ. இப்பதான் எனக்கு ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சிங்கம் வரக்கூடாது. ஐயா, ஜாலி சாவி வந்துருக்குது. நல்ல வேலை சிங்கம் வரல. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே பிரிக்கிறீங்க. எனக்கும் தாங்க, நான் தான் பிரிப்பேன். இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஐ, சாக்லேட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இல்லை இல்லை, முயல். ஐயோ, எனக்கு இதோட ரெண்டாவது முயல் வந்துருச்சு. ஆனால் நல்லா இருக்கு. இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஐயோ, ரெண்டாவது ரெட்டியும் சீப் வந்துச்சு. இப்ப நான் எனக்கு நிலா வந்திருக்குது. உங்க யாருக்குமே வரல, எனக்கு மட்டும்தான் நிலா வந்திருக்குது. நான் யாருக்கும் தர மாட்டேப்பா. எனக்கு இப்ப என்ன வருதுன்னு பாப்போம். நீங்க பாத்தீங்களா, எனக்கு ஷூ வந்திருக்குது. அழகா இருக்குல்ல இந்த கலரு. இப்போ எனக்கு என்ன வந்துருக்குன்னு பார்ப்போமா? யாருக்குமே வராதது, எனக்கு வரணுமே. அப்போதான் நல்லா இருக்கு. ஐயானோ, இங்கே பாரு, கரண்டி பொம்மை வந்திருக்கானோ. அதுவும் எரேசர் மாதிரியே கரண்டி பொம்மை. அடுத்து நான், எனக்கு என்ன வந்திருக்குதுன்னு பார்ப்போமா? ஏய், இங்கே பாரு, என்னது இது? முயல் இல்ல இல்ல, சிங்கம். இது பச்சை கலர்ல சிங்கம் வந்திருக்கு. என்ன, நீனே பிரிக்கிற, நானும் ஒன்று பிரிக்கிறேன். எனக்கு என்ன வந்திருக்கு? எனக்கு ஷூ வந்துருக்குது. என்ன, எனக்கு வெறும் ஷூவா வருது? இப்போ நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்ன வந்துருதுன்னு. ஐயோ, எனக்கு சாவி வந்துருக்குது. அடுத்து நான் எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். என்னது இது? எனக்கு வெறும் சூவா வருது, எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ நான் ஓபன் பண்ணுறேன். ஏய், ஆரஞ்சு கலர்ல முயல் பாருங்களேன், அழகா இருக்கு.
இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ராபெரியில் எரேசர் வந்திருக்குது. வா, சூப்பராக இருக்குது. அடுத்து எனக்கு என்ன, ஐயோ எனக்கு போக பிடிக்கவே இல்லை, எனக்கு வெறும் சூவா வருதுப்பா. எனக்கு எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா அந்த ரவுண்ட் ரவுண்டா எரேசர் வந்ததுல அதுதான் எனக்கு பிடிச்சது. அப்புறம் வந்து அந்த டெடி பேர் பொம்மை தான் எனக்கு பிடிச்சது, ரொம்ப அழகா இருந்தது. மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.